நாம் பார்க்கக்கூடியது புவியியலில் இருக்கக்கூடிய இந்தியாவின் அமைவிடம். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு, மேக்சிமம் இதுலேருந்து கேள்விகள் வந்துங்கன்னே இருக்குது, ஓகேங்களா? அதனால் நோட் பண்ணி வச்சுங்க. இந்தியாவின் நிலப்பரப்பு பார்த்திங்களா, 32,87,263 சதுர கிலோமீட்டர். ரொம்ப இம்பார்ட்டண்டானது, நோட் பண்ணி வச்சிங்க. அப்படியே அந்த ஃபேக்டர் அப்படியே கேட்பாங்க, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்தியாவின் மொத்த பரப்பளவில் 2.4% கொண்டுள்ளது. அதாவது உலகத்தோட பரப்பளவில் இந்தியா வந்து 2.4% பரப்பளவை கொண்டிருக்கு. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 15,200 கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டிருக்கு. அதாவது பார்டர்ஸ் மற்ற நாடுகளோட, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ், சீனா, பாகிஸ்தான், பூட்டான், நேபாள் அப்படின்னு இந்த நில எல்லைகள், நிலம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லைகளில் 15,200 கிலோமீட்டர் கொண்டிருக்குது, ஓகேங்களா? அதிக எல்லைகளாக வங்கதேசத்தோட 4,136 கிலோமீட்டர் நீளம் கொண்டிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டண்ட், நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அதிக எல்லையை, இது ரிப்பீட்டட் க்வெஸ்சன், ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்தது குறுகிய எல்லையாக ஆப்கானிஸ்தானுடன் 106 கிலோமீட்டர் இருக்குது, ஓகேங்களா? இது இப்போ வந்து பிபோகே அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் எல்லையில் இருக்கக்கூடியது. இப்போதைக்கு டைரெக்டாக அது இல்லை, 106 கிலோமீட்டர். மேப்பை பார்த்தா தெரியும், ஆனால் ரியலாக கிடையாது அது. இந்தியா வந்து 6,100 கிலோமீட்டர் நீளமுள்ள நீண்ட கடற்கரை பகுதியை 3 பக்கங்களிலும் கொண்டுள்ளது. மொத்தமாக டோட்டலாக பார்த்திங்கன்னா 6,100 கிலோமீட்டர், ஓகேங்களா? இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களின் சேர்த்து, ஓகேங்களா, மொத்தமாக தீவு கூட்டம் எல்லாத்தையும் சேர்த்து, இப்போ வந்து அந்தமான் நிக்கோபார் இருக்குது, லட்சத்தீவு இருக்குது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணால் 7,516.6 கிலோமீட்டர் இருக்குது, ஓகேங்களா? அதை கணக்கு பண்ணாமல் வெறும் இந்தியாவுடைய இதுன்னு பார்த்திங்கன்னா 6,100. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய தீவுகள்லாம் கால்குலேட் பண்ணால் 7,516.6 கிலோமீட்டர். இந்தியா ஒரு துணைக்கண்டம் என அழைக்கப்படுறதுக்கு காரணம் இயற்கையில் நில அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள் மற்றும் மனித வளங்கள், ஓகேங்களா? ஒரு காண்டினென்ட்டுக்கு என்ன தேவையோ, ஒரு காண்டினென்ட்னு சொல்லக்கூடிய கண்டங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இருக்கக்கூடியது தான் இந்தியா. அதனால தான் இதை துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 8°4 வட அச்சம் முதல் 37°6 வட அச்சம் வரையிலும் இருக்குது, ஓகேங்களா? வட அச்சத்துலேருந்து வட அச்சம் வரைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து வடக்கு, அதாவது வடக்கு தெற்காக இருக்கக்கூடியது, ஓகே. இதுவே வந்து கிழக்கு மேற்காக பார்த்திங்களா இந்தியாவோட எல்லை, ஓகேங்களா, 68°7 கிழக்கு தீர்க்க ரேகை முதல் 97°25 கிழக்கு எல்லை. இது எப்படின்னா இந்த பாகிஸ்தான்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லைகள், அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லைகளை இது கால்குலேட் பண்ணும். இது மேலே இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா வட அச்சங்கிறது பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர்லேருந்து கீழே இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரைக்கும் கால்குலேட் பண்ணக்கூடியது, ஓகேங்களா? சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா குஜராத் முதல் அருணாச்சல பிரதேசம் வரை உள்ள இந்தியாவின் எத்தனை தீர்க்க கோடுகள் உள்ளதுன்னா 30 தீர்க்கக்கோடுகள் இருக்குது. இந்த பக்கமாக கிழக்குலேருந்து கிழக்கு கால்குலேட் பண்ணக்குள்ள புவியானது 24 மணி நேரத்தில் சுழன்று 360 தீர்க்கக்கோடுகளை கடக்கிறது. ஒரு தீர்க்கக்கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னென்னா 4 நிமிடம், ஓகேங்களா? ஒரு தீர்க்கக்கோடை கடக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ள நேரம் 4 நிமிடம். குஜராத்திலும் அருணாச்சல பிரதேசத்திலும் உள்ள நேர இடைவெளி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 57 நிமிடம், ஓகேங்களா? இப்போ வந்து சூரிய உதயம் வந்து அருணாச்சல பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு உதயமாகுது அப்படின்னா, அதுவே குஜராத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் 8 மணிக்கு தான் நீங்கள் அங்கே வந்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். அப்படி 2 மணி நேரம் வித்தியாசம் இருக்கக்கூடியது தான் இந்த இந்தியா, ஓகேங்களா? இந்தியாவில் மத்திய தீர்க்க ரேகையான 82°30, ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு தீர்க்க ரேகை எதன் வழியாக செல்லதுன்னா மிர்சாப்பூர் அலகாபாத்தில் இருக்கக்கூடிய மிர்சாப்பூர் வழியாக சென்டர் மெரிடியன் சொல்லுவாங்க, சென்டராக இருக்கக்கூடிய ஏரியா, ஓகேங்களா? இந்த ரெண்டு கோடும் மீட் பண்ணுற இடம், ஓகேங்களா? இப்படி
வடக்குலேருந்து தெற்கையும் அதே போல் மேற்குலேருந்து கிழக்கையும் கட் பண்ணால் சென்டராக இருக்கக்கூடியது. அதை தான் வந்து இந்தியாவுடைய டைமாக எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, வடக்கு தெற்காக இந்தியாவின் தூரம் எவ்வளோன்னா 3214 கிலோமீட்டர். மேற்கு கிழக்காக இந்தியாவின் நீளம் பார்த்திங்கன்னா 2933 அதே மேலே 32 14 அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஹைதராபாத் பொது தலைநகராக எந்த ஆண்டு நீடிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2024 பொது தலைநகராக நீடிக்குதுங்க, 2014 ஓகேங்களா. அப்படி வச்சுங்க, இது வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, அதை மட்டும் இது பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.